வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி. 21/2/2022 திங்கட்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள், அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. தெய்வப்புலவர் சொல்லும்போது எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறினென்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. பாரதியார் சொல்லும்போது எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று மகாகவி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜியினுடைய வரிகள், எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். இன்ப துன்ப வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி இந்த 8 வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் என்று சொல்லி சொன்னால் நம் எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே போதும். நாம் அந்த எண்ண தூய்மை இல்லாத போது தான் அது பேராசையாக சினமாக கவலையாக மாறி நமக்கு வாழ்க்கையில் ஒட்டு மொத்த சிரமங்களுக்கும் காரணமே எண்ணெய் தூய்மை இல்லாதது தான். நம்ம வாழும் கால வரையிலும் வந்து பழக்கம் விளக்கம் என்ற இரண்டு ஒரு தேவை 14 நம் உடலில், பசி தாகம் தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு உடற்கழிவு வெளியேற்றம் என்று ஆரம்பித்து 14 தேவைகள் நம் உடலில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஒரு உணர்வு ஏற்பட்டவுடனே தேவை உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் என்ற இந்த 7 நிலைகளில் பழக்க வழி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். விளக்கம் என்ற அந்த நிலையில் நம்ம உயர்ந்து ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த நிலையில் நாம் இந்த தேவைகளை சீரமைத்து கொண்டு நாம் நம்முடைய எண்ணம் வந்த உடனே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த தேவைகளை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் நமக்கு ஏற்பட்ட அந்த இன்பதுன்ப நிலைகளை விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு நிலைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்பது தான் விளக்கம், ஆராய்ச்சி தெளிவு முடிவு. அப்போ நம்ம அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற நிலையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் சீர்தூக்கி பார்த்து வாழும்போது ஒரு உணர்வு ஏற்பட்டவுடனே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த பழக்க நிலையில் உள்ள இந்த 7 நிலைகளில் நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி தெளிவு என்ற முடிவு என்ற அந்த 3 நிலைகளில் விளக்கங்களை நாம் பயன்படுத்தி வாழும்போது அதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம சீரமைத்து கொள்வதற்கான ஒரு எளிய வழி. ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்து பின்னாடியே போயிடக்கூடாது. ஒரு பசி வந்த உடனே நாம் உடனே சாப்பிட்றோம், அது ஒரு முறை. பசியே இல்லாமல் கூட சில நேரங்களில் நாம் சாப்பிடுவதும் உண்டு. அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு புளிச்சேப்பை வந்து பார்த்திங்கன்னா உடலில் பலவிதமான துன்பங்களை நமக்கு கொடுக்குது. அப்போது அதுதான் ஆராய்ச்சி தெளிவு முடிவு அந்த விளக்கம். அப்போ நாம் பசித்து புசின்னாங்க, பசி வந்து சாப்பிடும்போது அது உடலுக்கு தேவையான ரசரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை என்ற 7 தாதுக்களாக மாறி 7 அடுக்குகளுக்கு நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அது முரண்பாடாக நம்ம சாப்பிடும்போது அளவு முறை மீறி மாறி முரணாக சாப்பிடும்போது அது துன்பத்தை ஏற்படுத்தி அஜீரண கோளாறை ஏற்படுத்தி நமக்கு துன்பத்தை கொடுக்குது. அப்போது இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்தை தேவை பழக்கம் சூழ்நிலை பிரமண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற 6 அடிப்படையில் ஒரு எண்ணம் வந்த உடனே அது தேவையா தெய்வீகமா, தேவையும் தெய்வீகத்தையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி வாழலாம் இந்த 14 தேவைகள். அதே போல் பிறருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அந்த உதவணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அந்த தெய்வீக நிலையில் நாம் வந்து உயர்ந்து நின்று அதையும் செய்யலாம். பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த 4 நிலைகளில் நல்லதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு
விளக்கங்களை உள்வாங்கி ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அளவில் நாம் சிறப்பாக வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.